Hi friends, welcome. Welcome to Chandra Fitness. திரும்பி உங்களை மீட் பண்ணதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன், கார்ப், ஃபேட் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த மீல் வந்து ஓவரால் பேக்கேஜ் மீல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸ், எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ், ஒயிட் ரைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ தான் நான் சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்னோடய போன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கிக்கோங்க. இதை நான் இப்போ எப்படி செய்ய போகிறேன், எத்தனை கிராம்ஸ் நான் போட போகிறேன், டோட்டலாக உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிற மெஷர்மெண்ட் மிஷினில். ரொம்ப ஈஸியான மெத்தேடு, ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப மெனக்கடை தேவையில்லன்னு சொல்லுவாங்க எஸ் தமிழில், மெனக்கடை தேவையில்ல, அது தேவை, இது தேவையா, இது சுத்தமா அப்படிலாம் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ரொம்ப ஈஸியான மெத்தட். அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது பாருங்கள். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை, உங்களுக்கோசரம் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். வெஜ்ஜில் நல்ல ஒரு மீலோட உங்களுக்கோசரம் வரேன். இப்போ வந்து நான்வெஜ் மீல் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். நான்வெஜ் மீலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர்நூன் லஞ்ச் மீல் தான் ரெடி பண்ண போகிறேன். என்ன மீல் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், எவ்வளோ சிக்கன் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அதோட டோட்டல் கார் ஃபேட் ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அந்த மீலில், அது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மீலாக இருக்க போது ரொம்ப டேஸ்டியான எம்மியான மீலாக இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் வந்துருந்தீங்கன்னா கீழே வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோட என் ஃபேமிலியோட நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அப்புறமேட்டு முக்கியமான விஷயம், அது பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒரு இருக்கும், பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மட்டுமே தான் என் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக வந்து சேரும். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க. நான் உங்களுக்கோசரம் நான் லாஸ்ட்டில் கார்ட்லேயும் போட்டுறேன், அண்ட் வந்து ஐ பட்டன்லையும் கொடுத்துட்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசிக் சப்ளிமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனோட அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேசிக் சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேச வேணாம், டேரெக்டாக நீங்கள் இன்ட்ரோ பாருங்கள். அதுக்குள்ளே நான் எல்லாம் ப்ரிப்பரேஷனாக முடிச்சிடறேன். அப்புறமே டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், எவ்வளோ எப்படி இந்த மீனை ரெடி பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். சிக்கன் இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கன் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டாக இருக்கட்டும், போன்லெஸ் போன் இல்லாமல் இருந்தால் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி எல்லா போன்ஸ் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் போன்ஸையும் எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து போன்லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ போன்லெஸ் சிக்கன் இப்போ நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன்னா 150 கிராம் எடுக்க போகிறேன். 150 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்க்கணுமா, நீங்கள் உங்களுக்கும் காமிச்சிட்றேன். தெரியுதா? ஓகே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 155 கிராம்ஸ் எடுத்தாச்சு. ஏன்னா ஒரு 5 கிராம்ஸ் 1 மினிட் சாரி 5 கிராம்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். நோ ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் இப்போ எப்படி செய்ய போகிறேன், இதோட ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு இன்னொன்று தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா, இது நான் இது வந்து பேன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், ஒரு தோசை கல்லில் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஆயில் வேணாம், பட்டர் எடுக்க போகிறேன், பட்டர் 1 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். அதோடய கேலரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் சொல்லிடுவேன். இந்த மீல் ஃபுல்லாக ப்ரிப்பேர்ட் ஆனதுக்கப்புறமேட்டு எவ்வளோ கார்பு ப்ரோட்டீன் ஃபேட் இருக்குது இந்த டோட்டல் மீல்னு சொல்லிடுவேன். பார்த்துட்டே இருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த டிஷ், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஓகே, எம்மியாகவும் இருக்கும். ஓகே, நம்ம சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ ரைஸ் நம்ம எவ்வளோ எடுக்கணும், ரைஸ் வந்து ஸ்டீம் ரைஸாக எடுத்துக்கோங்க. ஸ்டீம் ரைஸாக நீங்கள் எடுக்கும்போது எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 150 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க, ஒயிட் ரைஸ். இல்லை ப்ரௌன் ரைஸ் எடுக்கிறதாலும் எடுக்கலாம், ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போதைக்கு ஒயிட் ரைஸ் தான் இருக்கு, அதனால ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய வீட்லேயும் ஒயிட் ரைஸ் தான் இருக்கும், ஒயிட் ரைஸும் எந்த பிரச்சனையுமே இல்லை.
ஃபைபர் தான் கம்மியாக இருக்கும். மற்றபடி நம்ம பல்கிங்க்கு ப்ளஸ் வந்து மசில் கெயினிங்க்கு ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 150 கிராம் சேம் அதே தான் எடுக்கணும். அந்த மெஷர்மெண்ட்டும் நான் இப்போ பண்ண போகிறேன், ஆனால் இப்போ பண்ணல, ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரைஸ் குக்குடு ரைஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக அதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்கள் இந்த சிக்கன் பிரஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், இதனால் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் எடுத்துக்கும். அதனால் நாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஐடியா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட சப்பாத்தி உருட்டு கட்டை இருக்கும்னு நினைக்கிறேன், இது மாதிரி எல்லாம் வச்சு இதில் அந்த கீழே ஏதாச்சும் பிளேட் வச்சு, இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மொசைக்கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் க்ளீன் பண்ணி அதில் வச்சு நீங்கள் லைட்டாக அது மேலே லைட்டாக தட்டி கொஞ்சம் சப்பாட்டை பண்ணுங்கள். பாருங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு சப்பாட்டை பண்ணியாச்சு. இப்போ இது போட்டால் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம். இல்லை இப்படி உங்களால் பண்ண முடியலன்னா இன்னொரு ஐடியா இருக்குது, இன்னொரு மெத்தட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பட்சத்தில் ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் நம்மளுக்கு ரெடி ஆயிரும், சீக்கிரமாகவும் நம்ம சாப்பிட்றலாம், டைம் சேவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் பட்டர் போட்டு டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதும் லைட்டாக பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க, அதுவும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதிங்க, மீடியமில் வச்சு பார்த்து கருகாமல் இடுங்க. ஒன் சைட் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், இன்னொரு பக்கம் 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக வெந்துடும். அது நீங்கள் வந்து நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஸ்பூனில் வச்சு நீங்கள் உடச்சிங்கனாவே அது உடஞ்சிருச்சுன்னா அது வெந்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்குவோம், அப்புறம் இது எப்படி நம்ம சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது முடிவு நீங்கள் இது பார்க்குறதா பாருங்கள், இல்லைன்னா சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் மெஷர்மெண்ட் பண்ணுவோம், 150 கிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து, ஃபஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு சட்டியில் எங்கள் அம்மா ரைஸ் வச்சுருக்காங்க. ஆனால் நல்லது தான், நம்ம பாத்திரத்தை செய்யறதோட இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 150 கிராம் போட்டாச்சு. இப்போ பார்க்கணுமா, நீங்கள் பார்க்க காமிச்சிடறேன் எப்பவுமே, நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவீங்க. புரியுதா, 155 சேம், 5 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 155 கிராம்ஸ் ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து சிக்கனை இது மாதிரி நம்ம போட்டு போகிறோம், லைட்டாக சால்ட்டு ட்ரெஸ்ஸிங் மேலே லைட்டாக. சால்ட் போட்டாச்சு, பெப்பர் உங்ககிட்ட இருந்தால் பெப்பர் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை, பெப்பர் ஓவர், பெப்பர் ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீல் ரெடி. இதுதான் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான மீல், என்னடா கிரேவி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் நிஜமாலுமே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனோடையே இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாயிடும், ரொம்ப டைம் எடுக்காது. மேக்ஸிமம் சொல்ல போனால் நீங்கள் சிக்கனை வாஷ் பண்ணி கட் பண்ணி அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அண்ட் வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸில் மீல் ரெடி ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் ரைஸ் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்கே பாருங்கள், வாவ் சூப்பர் அமேசிங், பார்க்கவே நல்லாயிருக்கு, குட் லுக்கிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மீல், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ மசில் பில்டிங் கோசம் இதெல்லாம் இது நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதே வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்னு சொல்லிட்டு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அது குக்காக இருந்தால் தான் எடுத்து போடுங்க, இல்லை குக் ஆகாமல் எடுத்து சாப்பிட்றாதீங்க, அப்புறம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கரெக்டாக குக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி சாப்பிடுங்க எப்பயுமே. மெயின் மசில் பில்டிங் இல்லை வந்து ஃபேட் லாஸ்
எந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணாலுமே அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை, முக்கியமான ஒரு ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் மிஷின், வெயிட் மெஷர்மெண்ட் ஸ்கேல். இது கம்பல்சரி தேவை. அப்போ தான் வந்து நீங்கள் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா உங்கள் பாடியை நீங்கள் மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டை ஃபீட் பண்ணும்போது தான் அது வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி டோட்டல் வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், இது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு டைரெக்டாக இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கோசரம் அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுறேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் வந்திருந்தீங்கன்னா கீழே வந்து இருக்கிற ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக வந்து சேரும். ஏன்னா இது யூடியூபோட ரூல், ஃபஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் வரும், அதனால கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், இதே மாதிரி ஹோம் ஃபுட்டு ஈஸி மெத்தடில் உங்களுக்கு ஃபுட்டு செய்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கன்ஃபார்மாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணால் மட்டுமே தான் எனக்கு புரியும் ஓகே உங்களுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை நான் தேவையில்லாமல் ஏதாவது வீடியோ போடுறோன்னு நான் நினச்சிப்பேன். நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுட்டு மெத்தட் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி ஈஸி ஃபுட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் ஈஸி மெத்தடில் ஆனால் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் உங்களுக்கோசரம் நான் எடுத்துகிட்டு வருவேன் நல்ல ஃபுட். நான் என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் போங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி ரொம்ப குட்டியாக இருக்குது, இன்னும் பெருசு பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபேமிலி பெருசாகும். இன்னும் நிறையா எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கிடைக்க நான் இன்னும் உங்களுக்கோசரம் நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வருவேன் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, போய் கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போட மறக்கவே மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பேச வேணாம், இதுக்கு மேலே ரொம்ப பேசினாலும் நீ பின்னாடி போர் அடிக்கிற அப்படின்னு நினச்சிக்குவீங்க. ஓகே, பாய், டேக் கேர்.